ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையுமே எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து எப்படி ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணுறது, ஒரு பொண்ணை எப்படி மிஸ் பண்ண வைக்கிறது, ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பொண்ணுங்க நம்மக்கிட்ட எதை அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட டாபிக்ஸில் எல்லாமே நான் வீடியோ பண்ணியிருந்தேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் நீங்கள் பாருங்கள். நான் இப்போ சொல்லித்தர போகிற இந்த மெத்தட் வந்து 90% ஆஃப் த டைம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து டிராஃபிக் லைட் சிக்னல் மெத்தட். மொத்தம் டிராஃபிக் சிக்னலில் வந்து 3 லைட் இருக்கும், ரெட்டு எல்லோ க்ரீன், நில் கவர்னிங் செல். இதே இதை தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்மோஸ்ட் எப்பயுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு பொண்ணுக்கிட்ட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா. 90% ஆஃப் த டைம் சக்ஸஸ் தான் எனக்கு. அதனால் கான்வர்சேஷன் முடியும் போது ஃபோன் நம்பர் நான் வாங்கிடுவேனோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கிடுவேனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் நல்ல ஒரு கான்வர்சேஷன் இருக்கும், சோஷியல் ஆன்சைட்டின்றது நல்லா டிக்ரீஸ் ஆகும், அந்த ஷைனஸ்ன்றது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். இந்த பொண்ணுகிட்ட பேசுகிற அந்த பூச்ச சுபாவம் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ரெட் நில், முதல் நின்று எந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நல்ல மூடில் இருக்காளா, அவள் பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்காளா அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நில். அதுக்கடுத்து வர்றது தான் கவனி. அந்த பொண்ணை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, அந்த ட்ரெஸ் என்ன கலர், அவள் ஸ்லிப்பர்ஸ் போட்டிருக்காளா, ஷூ போட்டிருக்காளா, அவளோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து போனி டைலா இல்லை ஃப்ரெஞ்ச் கிட்டா இல்லை லூஸாக இருந்திருக்காளா அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மித்த பெண்களும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கவனின்றத வச்சு தான் அடுத்து செல் அப்படின்ற 3வது இதை வந்து நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது கவனித்து அதை போய் நம்ம செலுத்த போகிறோம், அதுதான் செல், போய் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல், போய் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த மெத்தட்லேயே. வந்து நீங்கள் வந்து கவனிச்சதை யூஸ் பண்ணி இங்கே போய் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஹவ் ஐ யூஸ் திஸ் மெத்தட் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் போய் நான் ஒரு காம்ப்ளிமெண்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி அவங்க ஹேரை தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து அந்த தலைமுடிக்கு வந்து ஏகப்பட்ட டைம் செலவு பண்ணி ரெடி பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்கும், அதை ட்ரை பண்ணி அதை ஆயில் அப்ளை பண்ணி ரெகுலராக கண்டிஷன் பண்ணி டேண்ட்ரஃப் இல்லாமல் இதெல்லாம் பார்த்துக்கணும். இட்ஸ் அ பிக் டீல் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ அவங்க வந்து அதுக்குன்னு ரொம்ப நேரம் செலவழிப்பாங்க. ஸோ நான் வந்து தலைமுடியை யூஸ் பண்ணி தான் நான் காம்ப்ளிமெண்ட் எதுவுமே பண்ணுவேன். நான் அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தால் தான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வேறு என்ன ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு இருந்தா அப்படின்னா போவேன். நான் நான் எப்படி பண்ணுவேன்றதை அவங்க நான் சொல்கிறேன். நான் ஹே, நான் அங்கேருந்து உடனே நான் கவனித்து பார்த்தேன், உன்னோட தலைமுறை ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம்னு பார்த்தேன். யூ ரியலி ஹாவ் அ நைஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஓகே, நம்ம ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணி பண்ண விஷயத்த ஒருத்தர் கவனித்து வந்து நம்மகிட்ட வந்து சொல்கிறான் அப்படின்னு கண்டிப்பாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ நீ க்யூட்டாக இருக்க, உன் ஸ்மைல் நல்லா இருக்கு, உன் கண்ணு அப்படி இருக்கு, லட்சம் பேர் இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி யூனிக்காக வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ன்றது அந்த பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்டை வச்சே நீங்கள் எஸ்கலேட் பண்ணணும் அந்த கான்வர்சேஷனை. நீங்கள் அடுத்து என்ன கேட்கணும்னா, எவ்வளோ நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெடியாக, எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, இட்ஸ் வெரி ஹார்ட் திங் டு டூ, இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு போகணும். ஆனால் அதை வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ மாதிரி ஆக்கிறாதீங்க, அவங்களையும் நீங்கள் கேள்வி கேட்க வைக்கணும். நடுவில் அப்படியே நீங்கள் ஒரு இன்ட்ரோ நீங்கள் கொடுத்துடணும். ஹே, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, மை நேம் இஸ் திஸ், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வந்து அப்படியே மாற்றி நீங்கள் கொண்டு போகணும். இதுதாங்க டிராஃபிக் சிக்னல் மெத்தட். ரொம்ப சிம்பிள் ஆன மெத்தட், எப்பயுமே இது ஒர்க் அவுட் ஆகும். அதுக்குன்னு ஃபோன் நம்பர் வாங்கி இல்லை இன்ஸ்டா ஐடி கண்டிப்பாக வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா இதை நீங்கள் பண்ண முடியாது, கேரண்டி கிடையாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் போகும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் போகும். இல்லை அது உங்களோட திறமைன்னு வச்சுக்கலாமே. ஓகே கைஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தேவைனாலும் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை பற்றி
தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.